வெல்கம் டு DSP Vlogs. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரளாவின் தனுஷ்கோடி. இப்போ பாத்தீங்கன்னா எங்க பின்னாடி தெரியுது கனடாவின் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட். பள்ளிக்கரணையில எங்க ப்ரோ இடம்ன்ற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பில்டிங் கட்டிட்டாங்களே. நாம் இப்போ மெக்டானல் வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மெக்டானலில் சாப்பிட்டுட்டு நம்ம விண்ட்சரை நோக்கி ட்ரைவ் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் விண்ட்சருக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் பேலேக்கு போயிட்டுருக்கோம். எங்களுடைய வீட்டிலருந்து ஆல்மோஸ்ட் 373 கிலோமீட்டர்ஸ். எங்களுடைய டிரைவிங் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 hours. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நமக்கு முன்னாடி வெஸ்ட் சைடில் மலை மேகமாக இருக்குது. ஐ திங்க் இப்போது விண்ட்சர் கிட்ட நல்ல மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் டொரண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 250 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக ஒரு பிரேக் வேணும். ஸோ பிரேக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்ட் லாரன்ற பிளேஸ் கிட்ட இருக்க ஒரு ஆன் ரூட் வந்துருக்கும். ஆன் ரூட்னாலே நமக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் அவங்களுக்கு தேவையான ஒரு கிஃப்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Hey, hi. We have family, two kids and... Yes. அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு $9 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அதுவே ஒரு குரூப்பாக நம்ம வந்தோம் அப்படின்னா பர் காருக்கு வந்து 17.5 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு அக்டோபர் சீசன். அதுவே வந்து நவம்பர் டு மார்ச் சீசன் வரப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு $7, குரூப்புக்கு வந்து $13.5 சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் ஏரியால இருந்து இங்க வரைக்கும் வரதுக்கு ஷட்டில் பஸ் இங்க டிராப் பண்ணிட்டு போவோம். இங்க இருந்து இன்னொரு 5 minutes நடந்துட்டு நம்ம பாயிண்ட் பேலுக்கு வரைக்கும் போகணும். இப்போ நாம இருக்கிற இந்த பாயிண்ட் பேலே வந்து பார்த்தீங்கன்னா 42nd பேரலல்னு சொல்றாங்க. ஸோ எதனால எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 42 degrees லேட்டிடியூட்ல யூரோப்ல இருக்க ரோமன் பார்சிலோனாக்கு பேரலாக இருக்கிறனால 42nd பேரலல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து தனுஷ்கோடி எப்படி நம்ம சதன் மோஸ்ட் ஸ்டெப்னு சொல்றோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனடா மெயின்லேண்ட்ல இந்த பாயிண்ட் பேலே தான் வந்து சதன் மோஸ்ட் ஸ்டெப். அது மட்டும் இல்லாமல் கனடாவில் வந்து ஒரு நேஷனல் பார்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்சர்வேஷனுக்காக ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாயிண்ட் பேலே தான். ப்ரொடெக்டட் ஃபார் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேற எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸோ எந்த ஒரு பில்டிங்ஸோ வந்து கொண்டு வரக்கூடாது. இங்கே வாட்டர் கரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றனால நம்மளால் கண்டிப்பாக ஸ்விம்மிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கனூயிங் அண்ட் கயாக்கிங் எதுக்குமே வந்து இங்கே பர்மிஷன் கிடையாது. அவ்வளோ ஏங்க தண்ணி உள்ளே நம்ம நடந்து போகிறது கூட இங்கே வந்து பர்மிஷன் கிடையாது. ரஷ்யாவுடைய ஃபர்ஸ்ட் லேக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா பிக்கரிங் லேக்ல இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம தலைவர் விக்டர் வேற லெவலு. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த பாயிண்ட் பீலியில் வந்து நிற்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பக்கமுமே லேக் இருக்கு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு லேக்கும் அப்படி ஜாயின் ஆகி ஒரு கரண்ட் ஒரு ஃபோர்ஸ் எனக்கு உருவாகுது. அந்த இடத்துல வந்து முத முத தலைவர் நிற்கிறாரு. விக்டர்னா சும்மாவா? இப்போ நம்ம நிற்கிற அந்த மணல் திட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2006 பெரிய அளவு வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு. பட் ஆனால் நேச்சரோட பியூட்டி பார்த்தீங்கன்னா 2007 அக்டோபரில் இந்த லேக்கோட வாட்டர் லெவலே ட்ராப் ஆகி மறுபடியும் அந்த மணல் திட்டம் வந்து வெளியில் கொண்டு வந்துடுச்சு. எனக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு லுக் அவுட் டவர் இருக்குங்க. இந்த லுக் அவுட் டவரில் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஏரியாவுமே லேக்கு இந்த பாயிண்ட் பீலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தெரியும். கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சூப்பர் வியூ கிடைக்கும். விண்டர்னால இங்கே ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ வந்த டைமில் எங்களால் அதில் ஏறி பார்க்க முடியல. ஆனால் சம்மர் டைமில் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக திறந்துருக்கும். வியூ வெறித்தனமாக இருக்கும். பாயிண்ட் பீலே பார்த்துட்டு அப்படியே ஆன் தி வேல மார்ஷ்லாண்ட் போர்டு வாக் அதை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏறிட்டு இருக்க இந்த அப்சர்வேஷன் டவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-story அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டாப்லேருந்து பார்க்குறப்ப இந்த மார்ஷ்லாண்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த போர்டு வாக்கோட கம்ப்ளீட் வியூவும் நமக்கு தெரிஞ்சது. இந்த மார்ஷ்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பேலே நேஷனல் பார்க்கோட நார்தர்ன் செக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மார்ஷ்லாண்ட். ஆக்சுவலாக சதர்ன் ஆண்டாரியோலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்ஷ்லாண்ட். இந்த மார்ஷ்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ்க்கு வந்து ஒரு வாழ்விடமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸுக்கு, ஃபிஷ்ஷஸ்க்கு, ஸ்னேக்ஸு, ஃப்ராக்ஸு அண்ட் ஈவன் டேர்ட்டில்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாழ்விடமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தோ இல்லை வெளிநாட்டிலேருந்தோ வரக்கூடிய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்குமே வந்து இது ஒரு டெம்பரரி ஸ்டாப் ஓவராக இருந்துட்டு வருது. ப்ரோ, அப்போவே அந்த பேபி டர்ட்டில் அவங்க டேடி டர்ட்டில் மேலே ஏறி இருக்கிறத பார்க்கும்போதே நினைச்சேன் ப்ரோ, நமக்கு இந்த
வச்சு செய்ய போகிறாங்கண்ணே. இப்போ நம்ம விண்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதித்தி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்சரில் அம்பாசிடர் பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கோங்க. இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போனோம்னா அமெரிக்கா, அந்த சைடில் தெரியுது அமெரிக்கா. இந்த அம்பாசிடர் பிரிட்ஜை பார்க்குறதுக்கு இங்கே அருமையாக ஒரு பார்க் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பார்க்கில் வந்து இப்போ நாங்கள் நின்று அப்படியே வந்து போட்டெல்லாம் போகிறது, ஷிப்பெல்லாம் போகிறது, அப்படியே அமெரிக்காவுக்கு லாரியெல்லாம் போகிறது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே போகக்கூடாதேம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்சர் ஒன் டே ட்ரிப் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. காலையில் நாங்கள் கிளம்பி வரும்பொழுது எங்களுக்கு பாதி தூரத்துலேயே மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரியான மழை, சில இடங்களில் வந்து ரோடே தெரியலை. அந்த டிரைவ் கூட வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹைவேலாம் ரொம்ப ஃப்ரீயாக, டிரைவ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. வந்ததுக்கப்புறம் டிப் ஆஃப் கனடாவை பார்த்து என்ஜாய் பண்ணோம். மார்ஷ்லேண்ட் போர்டு வாக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த நாளை என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் அருமையான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்து. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.